பார்க்க போகிற கணக்கு எடுத்துக்காட்டு 3 இல் 10. அதாவது இதில் 2 பல்லுறுப்புக்கோவைகள் கொடுத்துருப்பாங்க. இந்த 2 பல்லுறுப்புக்கோவைகளின் மீப்போ வா கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. மிகப்பெரிய பொது வகுத்தி அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, எஃப்எக்ஸ் ஜிஎஃப்எக்ஸ்னு 2 கோவை இருக்குது. கோவையோட அடுக்கு 2 செக் பண்ணுங்கள். இங்கேயும் அடுக்கு 3, இங்கேயும் அடுக்கு 3. அப்போ 3 படி. எஃப்எக்ஸுங்கிறது வந்து 3-படி பல்லுறுப்புக்கோவை, ஜிஎஃப்எக்ஸுங்கிறது வந்து 3-படி பல்லுறுப்புக்கோவை தான். அப்போ யாரை யார் வகுப்பா அப்படின்னு பார்த்தா, இந்த கெழு அதிகமாக இருக்கு இல்லையா, கெழு இதுக்கு பேர். இந்த கெழு அதிகமாக உள்ளது தான் என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்மளுக்கு உள்ளே கொண்டு வந்து போட்டுக்கணும். இதுதான் வகுப்படும் எண்ணாவாக மாறு, கோவையாக மாறிடும். இந்த கோவை இருக்கு இல்லையா, இது உள்ளே போயிடுச்சு. அப்போ இந்த கோவை எங்கே கொண்டு போய் எழுதணும்னா, வகுத்தலில் எழுதணும். எழுதியாச்சு. இப்போ நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ இங்கே என்ன இருக்குது, எக்ஸின் அடுக்கு 3. இங்கே என்ன இருக்குது, 2 எக்ஸின் அடுக்கு 3. அப்போ இன்னும் எதை பெருக்குன்னா, அந்த 2 எக்ஸ்2 எக்ஸின் அடுக்கு 3 வந்துடும். 2 பெருக்கும்போது 2 எக்ஸின் அடுக்கு 3 கிடச்சிரும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், 2 மேலே வகுக்கிறோம். அப்போ 2 × x³ அப்படிங்கும்போது 2 எக்ஸின் அடுக்கு 3 ப்ளஸ் 2 × x² 2, 2 எக்ஸின் அடுக்கு 2. 1 இருக்கிறதுனால மைனஸ், 2 எக்ஸ் 1 எக்ஸ் தான். இங்கே ப்ளஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் போட்டுட்டு 2 4. அடுத்து எல்லாத்துலேயும் என்ன பண்ணிடணும், ப்ளஸ் எல்லாம் மைனஸ் ஆகும், மைனஸ் எல்லாம் ப்ளஸ் ஆகும், மாற்றிடணும். மாற்றினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த இது ஒரே மாதிரி இருக்குது, ஆனால் குறி வெவ்வேறாக இருக்கிறதுனால அடிச்சிடுறோம். நல்லா கவனிங்க. அடுத்து இதோட குறி என்னது, மைனஸ். இதோட குறி என்னதான், மைனஸ். ஏன்னா நம்ம மாற்றினதை தான் பார்க்கணும், ரொம்ப முக்கியம்.